بسم الله الرحمن الرحيم அதுக்கும் பெருமாக்குரிய அல்லாஹ் நடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே தொழுகை வந்து என்ன செய்யறது அதற்குரிய நேரத்தில் தொழுவது அதற்குரிய நேரத்தில் நம்ம இது ஜமாத் தொழுகை தொழுவு சம்பந்தமாக சொல்லிட்டோம் என்ன இன்ன சலாத்த காணத்தாங்க கிதாபம் நோக்குத்தா இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டோம் என்ன சூரத்து நிசாவுடைய 103வது வசனம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் தொழுகையை வந்து அதற்குரிய நேரத்தில் தொழுவதை கடங்காக்குறான் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது யுத்த காலத்தில் தொழக்கூடிய தொழுகையை பத்தி சொல்ற நேரம் தான் இந்த ஆயத்துல வந்து அல்லாஹ் தஆலா இந்த தொழுகை உங்களுக்கு வந்து விதி நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதை வந்து சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புக்கும் பெருமாக்குரியல இது வந்து எந்த காரணம் ஒன்றும் பிற்படுத்த முடியாது அதுலையும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியானோ பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜமாத் தொழுகை கடமை இல்லைதானே அவங்க என்ன செய்யறது எப்போ வேணாலும் தொழுதுக்கிறது லுஹரை வந்து அசருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தொழுகிறது அசரை வந்து மாரிவு டைமும் தொழுது மாரிவு வந்து இஷா டைமும் தொழுது இப்படி என்ன செய்வாங்க அவங்களோட வேலை வெட்டி எல்லாம் கிச்சனில் அல்லது பாத்ரூம்ல உள்ள உட்கழுறது அது இது எல்லாம் முடிச்சுட்டு தான் தொழுகிறது இந்த மாதிரி என்ன செய்யறாங்க அப்படி அப்படி ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கணும் சில பெண்களை பார்க்கணும் அன்புக்கு பெருமைக்குரியவர்களே இது வந்து தவறு அதாவது ஆண்களுக்கு மட்டும் என்ன தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையில் இஸ்லாம் சொல்லல பொதுவான கட்டளை இது வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே என்ன செய்யும் பெண்கள் ஜமாத்துல வீட்டுல சொல்றீங்களா பழங்கு சொல்றது கேட்குது 2-20 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும் அவங்க தொழுதாகணும் அவங்க வந்து பிற்படுத்த முடியாது ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால ஒரு வேலை பரவாயில்ல ஏதோ ஒரு கொஞ்சம் பின்னாக்கின்னு சொன்னால் அது எல்லாம் மன்னிக்க போதுமான டெய்லி என்ன செய்யறது பிற்படுத்தி 2 மணி 3 மணிக்கு தான் ஒரு தொழுகிறது அல்லது 4-5 மணி 5.5 மணி கடைசி நேரத்தில் அசர் தொழுகிறது இப்படி என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது அதே நேரத்தில் அந்த வக்து வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது இது என்ன டைமை பார்த்து பார்த்துக்க முடியாது நேரத்தில் தொழுதுவோம் டக்குண்டு இப்போ சாப்பாடு டைம் சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்புறம் தொழுக வேணா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லுகருக்கு முன்னாலே தொழுகவும் முடியாது அது வந்து டைம் நீது இஸ்லாத்தில் வந்து அப்போ அந்த டைம் வந்து இன்னைக்கு வந்து நாம சூரியனை பார்த்து ஒவ்வொரு இதையும் பார்த்து என்ன இந்த ஒவ்வொரு என்ன அந்த நிழலை பார்த்து ஒரு ஒரு மனிதனுடைய நிழல் வந்து அவனுடைய உயரத்து அவனுடைய உயரம் அந்த நிழல் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு பொருளுடைய உயரத்துக்கு அந்த நிழல் இருப்பதிலிருந்து அந்த பொருளுடைய நிழல் வந்து 2 மடங்கு நிழல் இருக்கும் வரைக்கும் என்ன செய்யலாம் லுகர் தொழுகை தொழலாம் இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லிடுது அது சம்பந்தம் நான் பின்னால பார்ப்போம் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்ய தேவையில்லை இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு நிழல் எல்லாம் பார்த்து வெளியே போயிட்டு நின்று பார்த்துலாம் எல்லாம் செய்ய தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு வசதி இருக்குது இன்னைக்கு அலமதுல்லா எல்லாத்தையும் போன் இருக்குது வச்சிக்குது கை கடிகாரம் கழிக்குது தாராளமாக நேரங்களை பார்த்துக்கொள்ளலாம் எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமை இதை வந்து ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது பிற்படுத்த முடியாது என்பதை வந்து நம்ம என்ன செய்யணும் பிற்படுத்து வந்து மிக மிக அதாவது கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது என்பதை வந்து நாங்க என்ன செய்யணும் கட்டாயமா இதுல வந்து என்னன்னு சொன்னால் இந்த கதான்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறாங்க மக்கள் கதான்னு சொல்லி இது ரசூலுல்லாஹி இஸ்லாம் இங்க காட்டினது இல்ல கதான்றது கதான்றது இங்குது எதுல இருக்குன்னு சொன்னா நோம்புல இருக்குது நோம்புகளுக்கு பரதான நோம்பு நம்மளுக்கு பிடிக்க கிடைக்கல ஏதோ பிரயாணத்தாலோ ஏதோ ஒன்று பிடிக்க கிடைக்கணும்னு சொன்னா அதை வந்து ஏனைய காலத்துல வந்து மீட்டி பிடிக்கிறது இதை வந்து இஸ்லாமிக்கு சொல்லி பெண்களுக்கு வந்து நோம்பு காலத்துல என்ன செய்ய முடியாது 30 நோம்பு கண்டினியூ பிடிக்க முடியாது அப்ப அவங்க அந்த பிடிக்க முடியாத காலங்கள் உள்ள அந்த நோம்புகளை வந்து ஏனைய காலத்துல பிடிப்பாங்க அதுதான் கதா இன்னொரு காலத்துல வந்து நிறைவேற்றுறது அப்ப அதை வந்து தொழுகைக்கும் ஒரு கதான்னு சொல்லி என்ன செய்யறது கதான்னு வச்சுட்டா என்ன செய்யறது சில மக்கள் வந்து தொழுகை விடுபட்டா அதை பத்தி அவங்களுக்கு கணக்கு இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியே ஹோல்சேலாக அடிச்சு விடுறது இப்ப வீட்டுக்கு போனதுக்கு போறோம் இஷாவுடைய நேரத்துக்கு லுஹர் அசர் மகரிப் எல்லாத்தையும் கதா தொழுகிறான் இவர் இந்த மாதிரி தொழுகிறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டல உங்களுக்கு அந்த டைம் போயிருச்சா அவ்வளவுதான் உங்களுக்கு பிரயாணத்துல மட்டும் என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து லுஹர் தொழுகை வந்து அசருடைய நேரம் முடியும் வரைக்கும் பிற்படுத்தலாம் அசரோட சேர்த்து தொழுகிறதுக்கு மகரிப் தொழுகையோட இஷா தொழுகை வரையும் இஷா தொழுகை நேரம் முடியும் வரைக்கும் பிற்படுத்தலாம் அதே நேரம் இஷாவை முற்படுத்தலாம் மகரிப்பை முற்படுத்த இந்த அசரை லுஹரோட முற்படுத்தலாம் ஆனால் வந்து பிரயாணம் இல்லாமல் ஊர்ல இருந்து ஒன்று என்ன செய்ய முடியாது நான் கலாச்சேரன் கலாச்சேரன் சொல்லி 2-3 தொழுகைகளை ஒன்று இடத்தை சொல்ல முடியாது இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாம் காட்டவில்லை இப்படியான வழிமுறைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிற காலத்தினால்தான் என்ன செய்யறாங்க மக்கள் வந்து இந்த தொழுகையை நேரத்துக்கு தொழுவதில் வந்து அசத்தியாக இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகணும் பிரச்சனை நம்மளுக்கு கலா செஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அன்புக்கும் பெருமைக்குரியல இந்த கலா செய்யக்கூடிய முறை வந்து கிடையாது இஸ்லாத்திலே அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை நேரம் குறிப்பிட்ட கடமை நேரம் தாண்டிடுச்சா அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க பாவி நீங்க தொழலன்னா பாவி அந்த பாவத்துக்கு நீங்க தௌபா செய்தாக வேண்டும் என்பதை வந்து இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே தொழுகைகள் வந்து வீணடித்து விடாமல் தொழுகைகள் வந்து பாழாக விடாமல் மிக என்ன கவனமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம்